ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரூபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஹெல்த்தியான கிரில்லடு ஸ்வீட் அண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ரூபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கிரில்லடு ஸ்வீட் கேன் பண்ணுறதுக்காக நான் இங்கே ரெண்டு ஸ்வீட் கேன் வந்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவி ஏற்றிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம அடுத்து வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனில் மிளகாத்தூள் எடுத்துடுறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு, தக்காளி சாஸ் வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் பட்டர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் லெமனை புழிஞ்சு ஊற்றலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமனை புழிஞ்சு ஊற்றுறேன். மறுபடியும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, நான் அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்வீட் கேன் வந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உள்ளே இருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸ்வீட் கேன் நல்லா வெந்துருச்சு, இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து வந்து இந்த ஸ்வீட் கேன் வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வச்சு கிரில் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இது வந்து டைரெக்டாக கூட அடுப்பில் காட்டி இது பண்ணிக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி ஸ்வீட் கேன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, அதனால் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது வந்து சும்மா தான் ஒரு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த இதுவுமே கிரில் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்ம ரெண்டுமே கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஒரு ப்ரஷால் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்வீட் கேனுக்கு மேலே. இந்த கிரில்லடு ஸ்வீட் கேன் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கிரில்லடு ஸ்வீட் கேன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு நியூ ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.